हेलो व्यूवर्स, वेलकम टू युवर यूट्यूब चैनल। सो इनकी नम्बर चेनल और सेक्यूरा नन्नाइट्रकूर और बेस्ट बिजनेस प्लान प्रमोशन दा इनकी नम्बर यूट्यूब चैनल नम्बर कंप्लीट एक्सप्लेनेशन नम्बर पाकपो। सो वीडियो स्किप पारेंगे देन अद्क कंपनी वीडियो स्टार्ट पड़े कंपनी हाईलाइट विषय ना उल वे वीडियो कंटिन्यू पाकामा इले वाणाम अभी डिसाइड पड़ा। सो फर्स्ट वह पाती कंपनी हाईलाइट विषय मंथली 9000 सैलरी கொடுக்குறாங்க இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க இந்த கம்பெனியில் வந்து சேலரிங்கிற ஒரு விஷயம் என்ன எம்எல்எம் அப்படினாலே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணால் அதுக்கான இன்சென்டிவ் கிடைக்கும். பட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரிங்கிறது ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து நெக்ஸ்ட் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே பிடித்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ரினிவலேஷன், ஸோ நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ அகைன் நீங்கள் டாப் அப் பண்ணணும், இந்த மாதிரியான ஸோ எந்த பிரச்சனையுமே இந்த நிறுவனத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த கம்பெனியோடைய ப்ராடக்டை நீங்கள் பை பண்ணி எடுத்துக்கிறது மூலிமா ஸோ லைஃப் லாங் மிகப்பெரிய அளவில் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் தான் ஒரு நிறுவனம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த நிறுவனத்துடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டூரிசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோடைய நேமு. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சென்னை பேஸ்டு, தமிழ்நாடு கம்பெனி தான் சென்னை பேஸ்டில் இந்த கம்பெனி ரன்னாயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க டூரிசமாக தான் ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ டூரிசம் ஒரு பேக்கேஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு ஹாப்பினஸாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஏன்னா டூரிசமே ஒரு பேக்கேஜாக கிடைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு இதில் இந்த நம்ம சம்பாதிக்கவும் முடியும், இதில் நம்ம டூரும் வெளியில் போகலாம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமாக தான் இந்த கம்பெனி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்துடைய ஜாயினிங் பேக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 rupees நம்ம பே பண்ணி தான் இந்த நேரத்தில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு மந்த்லி இவங்க கொடுக்கக்கூடிய 9000 rupees சேலரியும் நம்ம வாங்க முடியும். அது கூடவே பர் மந்த் 6.5 lakhs திட்டத்தட்ட 6.5 lakh rupees வருமானம் எடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புமே இவங்க கொடுக்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் போயிட்டுருக்கக்கூடிய வேலையில் இயர் ஃபுல்லாக போனால் கூட உங்கள் இயர்லி வருமானம் கூட 6.5 to 6.6 lakh rupees உங்களால் சம்பாதிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ஒர்க்கை நீங்கள் சரியான முறையில் செய்யும் பொழுது கண்டிப்பாக மாதம் 9000 rupees சேலரியும் வாங்க முடியும் அண்ட் வந்து ஒரு 6.5 to 6.6 lakh rupees உங்களுக்கு ஒரு வருமானமும் உங்களை எடுக்கிறதுக்கான விஷயத்தை இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நிறுவனத்துடைய ஜாயினிங் பேக்கேஜ் 3000 rupees தான். இந்த 3000 rupeesக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேர்பையாக இருக்கக்கூடிய ரெசார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க ஸோ ஒன் டே கொடுத்துட்றாங்க. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் அங்கே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸு லஞ்சு ஸோ எல்லா என்டர்டைன்மெண்ட்ஸும் உங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது கூடவே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸோ இந்த நீங்கள் எடுத்துக்கிட்ட இதே ஆப்பர்ச்சுனிட்டியை பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 5 members இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அந்த 5 members இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் லைஃப் லாங் வருமானம் எடுக்கிறதுக்கான ஒரு வழியில் ஏர்ன் ஆகுறீங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 40% நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் 40% ப்ராஃபிட் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3000னா 40% அப்படிங்கும்போது திட்டத்தில் ஒரு 1200 rupees கால்குலேட் பண்ணி காமிக்கிறாங்க. டோட்டலாக இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 levels இருக்குது. ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு நேமும் வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெவல் வந்து பார்த்திங்கன்னா 25% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. செகண்ட் லெவலில் 4%, தேர்ட் லெவலில் 3%, ஃபோர்த் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 2% உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் 1% டூர் ஃபண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஃபிஃப்த் லெவலில் 1% கார் ஃபண்டு கிடைக்குது, 60000 வரைக்கும் கிடைக்குது. அண்ட் 1% உங்களுக்கு இன்கமும் கொடுக்குறாங்க. அண்ட் 1% வந்து 6th level இது வந்து டபுள் டைமண்ட். இந்த லாஸ்ட் லெவலில் 1% ஹவுஸ் ஃபண்ட் கொடுக்குறாங்க, அப் டு 75,000 கொடுக்குறாங்க. அது இல்லாமல் 1% இன்கமும் இருக்குது. ஸோ ராயல்ட்டி 1% இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 40% இருக்குது. ஸோ இந்த லெவலோட நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து சில்வரு, கோல்டு, ஜெம்மு, அடுத்து வந்து பிளாட்டினம், டைமண்ட், டபுள் டைமண்ட் சொல்லிட்டு சில 6 levels நேம்ஸும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சில்வர் பிளான். சில்வர் எல்லாமே தனித்தனி பிளான் கிடையாது, இந்த இதோட நேம் சில்வர்னு வச்சுருக்காங்க. ஸோ சில்வரில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நீங்கள் 5 பேருக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 பேர் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க பே பண்ணுற அமௌண்ட் 3000 rupees. அவங்களும் நீங்கள் எப்படி ஒன்ஸ் பே பண்ணி அதேமாதிரி தான் அவங்களும் ஒன்ஸ் பே பண்ண போகிறாங்க. அகைன் அகைன் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த கம்பெனியில் ஸோ லோக்கல் டூரிசம் பேக்கேஜ் மட்டும் கிடையாது, ஸோ இன்டர்நேஷனல் டூர் பேக்கேஜ் வச்சுருக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு இனிஷியலாக அந்த 3000 பேக்கேஜ்குள்ளே வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்கம் எடுக்க முடியுங்கிறத அப்ராக்சிமேட்டில் ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே அப்ராக்மெண்ட் கிடையாது, கணக்குங்கிறது எனக்கே மாறாது. ஒரு கணக்கு நல்ல கணக்கு ஒரு கல்குலேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு பேக்கேஜை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இன்னும் ஹைலைட்டாக இன்கம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு பேக், அதாவது சில்வர் பேக் நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்பொழுது 15000 rupees நீங்கள் சேல்ஸ் கொடுத்துருப்பீங்க. இதில் 25% 3750 rupees நீங்கள் வருமானம் எடுத்திருப்பீங்க. அப்போ நீங்கள் போட்டது இந்த கம்பெனியில் 3000 rupees. ஸோ அதை விட நீங்கள் 750 rupees எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டீங்க. அடுத்து வந்து பார்த்தா கோல்டு பேக்கு. இந்த கோல்டு பேக்கில் என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி 5 members இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் வருமானம் எடுத்தீங்களோ அதே போல் உங்கள் அண்டரில் இருக்கிறவங்களுக்கு 5 members வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள வருமானம் ஏர்ன் பண்ண வைக்க போகிறீங்க. அப்படிங்கும்பொழுது டோட்டல் பிஸ்னஸ் 75000 rupees வந்திருக்கும். ஸோ இதில் உங்களோட இன்கம் 4%
3000 rupees கிடச்சிருக்கும். அந்த 5 members இருக்காங்களே அவங்களுக்கு 3750 ரூபா கிடச்சிருக்கும் உங்கள் மூலியமாக. நீங்கள் ஒர்க் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவலில் 25 மெம்பரும் 5 மெம்பர் பண்ணும்போது 125 மெம்பர் வருவாங்க. 3000 அப்படின்னு எடுத்துருவோம், 3,75,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் நடக்குது. இவர் இன்கம் வந்து 3,11,250. அண்ட் வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 4th லெவலில் இதில் 125 பேரும் 5 நம்பர் பண்ணும்போது 625 மெம்பர் வருவாங்க. 3000 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,75,000 ரூபா நமக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கும். இவர் இன்கம் 2%, 37,500 ரூபாய் கிடச்சிருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூர் ஃபண்ட் 1%, 18,750 ரூபா கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து நீங்கள் 56,250 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுது. அடுத்து வந்து 5th லெவலில் வந்து 625 பேரும் 5 பேர் பண்ணும்பொழுது ஸோ டோட்டலாக வந்து 3,125 பேர் வருவாங்க. டோட்டல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 3,000 ருபீஸ், அதாவது 3,000 அமௌண்ட் வருது. டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 93,75,000 ரூபா வருது. உங்களுடைய 1% அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 93,750 ரூபா, 1% டூர் ஃபண்ட் 50,000, கார் ஃபண்ட் 60,000, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2,03,750 ரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா 3,125 பேர் 5 பேர் பண்ணும்போது 15,625 பேர் இந்த நிறுவனத்துக்குள்ளே என்டர் ஆயிருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க டோட்டலாக பே பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 4,68,75,000 ரூபா பே பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களுடைய இன்கம் என்னென்ன அப்படின்றது இதில் டபுள் டைமண்ட் ஃபைனலு. ஸோ இவர் இன்கம் 1%, கிட்டத்தட்ட வந்து 4,68,750 ரூபா கிடச்சிருக்கும். 1% வந்து பார்த்தீங்கன்னா டூர் ஃபண்ட்டு 50,000, கார் ஃபண்ட் 60,000, ஹவுஸ் ஃபண்டு 75,000. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் இங்கே ஏர்ன் பண்ணியிருக்கிறது 6,53,750 ரூபா சம்பாதிக்க முடியும். ஸோ டோட்டலாக ராயல்ட்டியில் வந்து இன்கம் வந்து ராயல்ட்டி இன்கம் 1% ஃபைனலாக சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ராயல்ட்டி இன்கம் 18,00,000 to 20,00,000 வரைக்கும் எவ்ரி மந்த் ஏர்ன் பண்ணுறது பாசிபிள்ஸ் இந்த கம்பெனியில் இருக்குது. ஸோ உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பை தான் இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறது மூலமாக நல்ல வருமானம் உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட், கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், நல்ல இன்கம் எடுக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட்